எல்லோருக்கும் பிடிச்ச இதை எப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. ஆனால் நாம் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தோட ரொம்ப புதுமையாக அதே டேஸ்ட்டோட ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கொஞ்சம் ஹெல்தியாகவும் எப்படி செய்யறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி மூணு முட்டை நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்திருக்கேன். நார்மலாக முட்டை வேக வச்சு எடுப்போம்ல அதே மாதிரி தான். அதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ள அந்த மஞ்சள் கரு இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். மஞ்சள் கரு சேர்த்து செய்யலாம், ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் மஞ்சள் கரு சேர்த்துக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அந்த மூணு முட்டையுமே மஞ்சள் கரு எடுத்துகிட்டு வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்து செய். இந்த ரெசிபி ஒரிஜினல் மெத்தட் வந்து பச்சை முட்டை பயன்படுத்தி தான் செய்யணும். நம்ம சேனலில் லாஸ்ட் இயரே அந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். மூணு முட்டையும் சேர்த்தாச்சு. இதில் இப்போ ஒரு நாலு பூண்டு பற்கள் சேர்க்குறேன். இது கொஞ்சம் அந்த பூண்டு ஃப்ளேவர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு பூண்டு பற்கள் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 15-20 மிளகு சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர், கொஞ்சம் இதில் கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன். இது கூட நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திங்கன்னா லேசான புளிப்பு சுவையோடு இருக்கும். இப்போ இதை லேசாக பல்ஸ் மோலில் அரைச்சி எடுத்துக்கலாம். போன வருஷமே நம்ம பச்சை முட்டை நிறைய ஆயில் சேர்த்து நார்மலாக ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் கடைகளில் எல்லா இடங்களையும் செய்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஒரிஜினல் மெத்தட் செஞ்சு காட்டியிருந்தோம். அதுலேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. லேசாக பல்ஸ் கொடுத்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பதம் கொஞ்சம் மாறுதில்லை, அதனால கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும். ஒரிஜினல் நார்மல் ரெசிப்பியில் வந்து 1/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் ஆயில் சேர்க்கணும். ஆனால் நாம் இன்றைக்கி 2 டேபிள்ஸ்பூன் மட்டும்தான் ஆயில் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இதை மறுபடியுமே பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்க வேணாம், ஜஸ்ட் பல்ஸ் கொடுத்தா போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சூப்பரான எக் மயனீஸ் ரெடி ஆயிடுச்சு. மயனீஸ் ரெசிபி எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். சவர்மா, சிக்கன் கிரில் பண்ணுறது, தந்தூரி, இப்படி வந்து நம்ம நிறையா விஷயங்களை வந்து சேர்த்து சாப்பிடுவோம். அதோடைய ஒரிஜினல் மெத்தட் வந்து பச்சை முட்டை நிறைய ஆயில் சேர்த்து செய்யணும். பட் நாம் இன்றைக்கி அவிச்ச முட்டை கொஞ்சமாக ஆயில் சேர்த்து செஞ்சுருக்கோம். பாருங்கள் பக்குவம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் நார்மலாக கடைகள்லையோ அல்லது வீட்லேயோ செய்கிற மயனீஸ் மாதிரி அந்த பக்குவம் பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட்டுமே எந்த மாறுதலுமே தெரியல. 99.9% அப்படியே பர்ஃபெக்டாக நம்ம வந்து கடைகள்லையோ வீட்லேயோ செய்கிற ஒரிஜினல் மயனீஸ் ரெசிபி மாதிரி. நம்ம சேனலில் ஏற்கனவே அந்த ஒரிஜினல் மெத்தட் பச்சை முட்டை நிறைய ஆயில் சேர்த்து செஞ்ச மயனீஸ் ரெசிபி அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 13 மில்லியனுக்கும் மேலே வந்து ஆட்கள் பார்த்துருக்காங்க. அதாவது 1,30,00,000 மேலே வந்து ஆட்கள் பார்த்துருக்காங்க. நம்ம சேனலோடைய டாப் வியூ வீடியோவே அதுதான் சொல்லலாம். ஆனால் அதுலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, மைனஸ் பச்சை முட்டையும் ஆயிலும் சேர்த்து செய்கிறது தானே, எனக்கு இவ்வளோ நாள் தெரியலையே, பட் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, இது எனக்கு இனிமேல் எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இந்த மெத்தடு இருக்கும். அவன் பாயில் பண்ண அவிச்ச முட்டை அண்டு கூடவே ரொம்ப குறைவான ஆயிலில் செஞ்சுருக்கோம். ஆனால் பர்ஃபெக்டான டேஸ்ட்டும் அந்த பதம் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹெல்தி வெர்ஷனாக இருக்கும் மைனஸ் ரெசிப்பியில். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ஹெல்தியான வித்தியாசமான மைனஸ் ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபி அல்லது வ்ளாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.